अस्सलाम वालेकुम हाय एंड वेलकम टू सिस्टर्स किचन इन्नैक्कु नम्म किचनल एन्ना कुक पण्णलानु पाक्कुरतुक्कु मुन्नाडी नम्म चैनल मुर्तबा एप्पडी पण्रदुन्नु पोट्टिरुंदोम अदै पार्त्तु कुक पण्ण सब्सक्राइबर ओरुत्तवंग नल्ला वंददा एनक्कु मेसेज पण्णिरुंदांग अदोड इमेज दा नींग पाक्कुरदु थैंक यू फॉर युवर सपोर्ट कीप सपोर्टिंग इन्नैक्कु नम्म किचनल मसाला एप्पडी प्रिपेयर पण्रदु अंद मसालावै एप्पडी यूस पण्रदुन्नु पार्क्क पोरोम எங்க ஊரில் 99.9% ஆஃப் பீப்புள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மசாலா இருக்கும். இப்போ தான் பேக்கெட் மசாலா வந்துச்சு, ஏன் இதெல்லாம் போட்டு அரைக்கணும்னு சில பேர் நினைக்கலாம். நமக்கு இப்போ எந்த ஒரு பொருளுமே ஆர்கானிக்காக கிடைக்கிறதில்லை, அட்லீஸ்ட் மசாலாவாவது ஆர்கானிக்காக இருக்கட்டும். இந்த மசாலாக்கு ஃபேமஸ் எங்கள் ஊர் தாங்க. எந்த ஊருன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நானே ரிவீல் பண்ணுறேங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த மசாலாவை எவ்வளோ காலம் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன சர்வே எடுத்து பார்த்தேன். 200 இயர்ஸ் பிஃபோரா இல்லைங்க, 300 இயர்ஸ் முன்னாடியா, அதுவும் இல்லைங்க அதுக்கு மேலே. அப்போனா இதோட குவாலிட்டியும் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. வெளியூர்காரவங்க இந்த மசாலாவை கற்றுக்கிட்டு இப்போ அதை குடிசை தொழிலாகவே பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். 1 kg மல்லிக்கூடை நான் 50 கிராம் சீரகமும் 50 கிராம் சோம்பும் ஆட் பண்ணுறேன். மிளகு 25 கிராம் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது மீன் மசாலா. மிளகாய் 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. குச்சி மிளகாய் ஆறு உருண்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ண வேணாம். ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வறுக்கும்போது கொஞ்சம் கருக்கிட்டேங்க, நீங்கள் கருக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா 125 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசிட்டு வறுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்க விட்டுடலாம். அரைச்ச பிறகு இப்படி தான் பவுடராக கிடைக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வெளியிலேயே வச்சுக்கலாம். ஓகே, இந்த மசாலாவை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் ஒரு மாதத்தில் 25 நாளும் மீன் தாங்க யூஸ் பண்ணுவோம். முதல்ல 2 தக்காளி எடுத்து உங்கள் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட 100 ml புளி நான் ஆட் பண்ணியிருக்கேன், கரைச்ச புளி தான். இப்போ எல்லாத்தையும் உங்கள் கையாலேயே நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட காரத்துக்கேற்ப மிளகாயும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் உங்கள் கையாலேயே நல்லா க்ரஷ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த கப்பில் புளி எடுத்தேனோ அதே கப்பில் தான் மசாலா எடுத்து ஆட் பண்ணுறேன். அப்படி தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் இதை கரைச்சிட்டு உங்களுக்கு ஃபைனில் எவ்வளோ மசாலா இந்த புளிக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். புளிக்கு தகுந்த மாதிரி தான் மசாலா ஆட் பண்ணணும். எனக்கு புளி இன்னும் தேவையாக இருந்துச்சு, ஸோ அதனால் நான் அகெயின் புளி ஆட் பண்ணிக்கிடுறேன். இதுதாங்க கரெக்ட் கன்சிஸ்டன்சி. புளியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா இப்படி தான் இருக்கணும். இப்போது நான் தண்ணி தேங்காய்ப்பால் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் கட்டி தேங்காய்ப்பாலும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம வச்சிருக்க மீனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு இருக்கணும். அப்போ தான் மீன் வேக நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 tsp வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது சூடானதும் அது கூடவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 tbsp வெங்காயமும் 1 tsp மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்ச குழம்பை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுனால நம்ம குழம்போட கலர் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். தாளிப்புக்கு ஊற்றுற அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு பச்சை வாசனை போகிற வரையே கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போதே மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் வரும். அந்த வாடையெல்லாம் நல்லா போயிடுச்சு, குழம்பும் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இது கூட நம்ம வச்சிருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. அப்படி கொதிக்க விட்டால் உங்கள் ஃபிஷ் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஃபிஷ் ஆட் பண்ணதும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கடல் மீனுக்கு கண்ணில் தான் உயிருன்னு சொல்லுவாங்க, ஸோ சீக்கிரம் குக் ஆகிடும். ஃபிஷ் குக் ஆனதும் தாளிச்சு கொட்டி உடனே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வச்சிருந்த மசாலா வச்சு எவ்வளோ எம்மையான மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சீரகத்தூள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நாங்கள் எண்ணெய் குக் பண்ணும்போதும் மல்லித்தூள் ஆட் பண்ணணும், சீரகத்தூள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அது தனி சீரகத்தூளோ தனி மல்லித்தூளோ கிடையாதுங்க. இந்த சீரகத்தூள் தான் நாங்கள் சமைக்கிற கறிக்கும் வெஜிடபிள்ஸ்க்கும் ஆட் பண்ணுவோம். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். 1/2 kg சீரகம் எடுத்துக்கோங்க. அது கூட 1 துண்டு கருவாப்பட்டை, 5 கார்டமம், 8 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 100 கிராம் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 40 கிராம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 250 கிராம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க.
மீன் மசாலா 1 கேஜி அரைக்கிறீங்க அப்படினா கறி மசாலா half the quantity போதும் ஐ மீன் கறி மசாலா half கேஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மஞ்சள் 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சீரகத் தூளுக்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இது எல்லாத்தையும் நம்ம ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்ச பவுடர் தான் நீங்க இமேஜ்ல பார்க்கிறது இனி வர வீடியோஸ்ல இத எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் chilli powder நாங்க வீட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் half kg குச்சி மிளகாய் half kg உருண்டை மிளகாய் half kg காஷ்மீரி மிளகாய் அவ்வளோதாங்க கிரைண்ட் பண்ணிருங்க நம்ம மிளகாய் தூள் ரெடி ஆயிடும் உருண்டை மிளகாய் நமக்கு பவுடர் தரும் குச்சி மிளகாய் நமக்கு உரப்பு தரும் காஷ்மீரி மிளகாய் கலர் மட்டும் கொடுக்கும் ஸோ அதனால மூணு மிளகாயும் ஆட் பண்ணி மிளகாய் தூள் கிரைண்ட் பண்ணிக்கலாம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்க்ரீடியண்ட்லேயும் ஏதாவது தூசு கல் இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்